தந்தை கிட்டு எல்லாம் சதனாவாம ஆரசியப்பா துண்ணு நத்தம் மே பாரு வேலையெல்லாம் பெண்ண மஹிந்த ராஜபக்சத்த ஏக ஏக உண்ணே ஏக தமிழ்நாட்டிலாக ஜாயகிரானே அர லசாந்த விக்ரமதுங்கவாக மரல தம்மே சரத் பொன்சேகாக ஹமுதாவே கண்டாயமக் கேலா அத்ததிக்கெல்லாம் மஹிந்த ராஜபக்ச கிவா எதோடு மகத உண்ணே சரத் பொன்சேகா இதுலக்கு அனிப்பத்தட தமனவே யோகலே தமிழ்நாட்டிலாகே பிரதிபாத்திய நம்ம தேங்க சாகச்சா கண்ணா கோமத ஐயன் மெத்தகே நாயகத்த கேல கேனாத அப்படி ஏம கேன்னே நே ஏவா வாஹல மே விதேட திவியன்ட யாக்ஞா கல்ல தமிழ்நாட்டிலன பேர்ல ஏ கண்ணாந்தர கேல சந்த இல்லனே க தமாய் மே கொள்ள கரான் ஏ விசா சகோதர வருணி அபி தமிழ்நாட்டிலட கேன்னே மே வகே பொறுக்காரின் கர் மே வகே தமிழ்நாட்டிலாகே ஐதுவாஸ்கம் அஹோசிக்கல்ல ஜாத்தியந்தர கொம்பனிக்காரோ வெனுவே மேரட விநாச கருப்பு வாயண்ட தாஸ்கரன் ஜனதா மரல தாஸ்கரன் ஜனதாவ ஹிரபூட் வல தாகன இந்த நாயகியாத்த ஐ தமிழ்நாட்டில சாந்தது மைந்த ராஜபக்ச தெக்கை சரத் பொன்சேகா தெக்கை வெளியின் நேத்துவ ஏக கேமே கா கரனின்னே ஆ இனி மாரோட பத்தம் பெல்வா வேதகாவின் எல்லோருமே நாயக்க சுவாமி விமல் வீரவாசி தமிழ்நாட்டில் அதே போல இந்த நாட்டிலே தென்னிலங்கையில இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை உள்ள தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமைகளை பறித்தவர்கள் இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையான விலைவாசி உயர்வுகளை எந்த விதத்திலும் தடுத்து நிறுத்த தவறியவர்கள் இதே போல ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற அதே வாழ்க்கை முறையிலிருந்து இன்னமும் மீள முடியாமல் மலையக தமிழ் மக்களும் அந்த தோட்ட தொழிலாளர் சமூகமும் தொடர்ந்தும் வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தான் முஸ்லிம் மக்களை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த சிறுபான்மை இனத்தையே கேலி கூத்தாக்குகின்ற விதத்திலே தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய கருத்துக்களும் ஜெனரல் சரத் பன்சாவின் கருத்துக்களும் அமைந்திருந்தன இது மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சியில் என்றால் என்ன அது ரணில் விக்ரமசிங்கா அந்த ஆட்சி என்றால் என்ன எல்லாமே அமெரிக்க இந்திய முதலாளி சீன முதலாளிகளுடைய கம்பெனிகளுக்காகவும் அவர் எடுத்த பணங்களை கொள்ளையிட்டுக் கொண்டிருக்கிறார் ஏழை மக்களுடைய நிலைமை என்ன இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கேட்டால் உங்களுக்கு 405 ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியவில்லை ஏன் 1000 ரூபாய் கொடுக்க முடியும் இந்த ஊழல் மோசடி செய்யப்படுகின்ற பணங்களை நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் தோட்ட தொழிலாளர்களுக்கு உடனடியாக 2000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்க முடியும் ஆனால் வழங்குவார்களா இல்லை அரசாங்க ஊழியர்களுக்கு மாத்திரம் 10000 ரூபாய் என்று சொன்னால் தோட்ட தொழிலாளர்கள் காதலை உங்களுக்கு தெரியும் இந்த போரின் முடிவிலே மிகப்பெரிய ஒரு கொடுமையை 50,000 மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் அந்த வன்னி போரிலே துடி துடிக்க கொல்லப்பட்டு விமானங்கள் மூலம் குண்டு வீசப்பட்டு
பீரங்கிகளால் தாக்கப்பட்டு நச்சு குண்டுகள் மருத்துவமனைகள் வைத்தியசாலைகள் மீது போடப்பட்டு அழிக்கப்பட்டு உயிருடன் பதுங்கு குடியிருக்குள்ளே பங்கர்களுக்குள்ளே அவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த படுகொலைகளுக்கு இரண்டு பேரும் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவர் அந்த நேரத்திலேயே ராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் சரத் பொன்சேகாவும் பதவியில் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் இதுவரும் மோதுகிறார்கள். ஏன் மோதுகிறார்கள்? இன்றைக்கு உலகத்தினுடைய தேவை மாறி இருக்கிறது. இன்றைக்கு அந்த படுகொலைக்கு காரணமாக இனப்படுகொலைகளுக்கு காரணமாக சர்வதேச நீதிமன்றத்திலே இவர்கள் நிறுத்தப்படுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக